வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு எளிய அறிவியல் சோதனைகள் பார்க்க போகிறோம். தம்பி, இப்போ நம்ம என் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில பொருள்கள் நான் வச்சுருக்கேன், அதோட பேர் எல்லாம் என்னன்னு சொல்லுங்க. இது என்ன தம்பி? கத்திரிக்கோள். இது விளக்கு. விளக்கு. கட்டை. என்ன கட்டை? மரக்கட்டை. மரக்கட்டை. ஊதுபத்தி. சரி, இந்த பொருள்கள் எல்லாமே எப்படி உங்களுக்கு இந்தந்த பொருள்கள்னு தெரிஞ்சது? மரக்கட்டை, கல், அப்படின்லாம் எப்படி தெரிஞ்சது? கண்ணில் கண்ணால் பார்க்கும். அப்போ ஒரு பொருளை பார்க்கறதுக்கு என்ன தேவை? கண்ணு தேவை. ஆனால் எல்லா நேரத்துலையுமே அந்த பொருள்கள் கண்ணுக்கு வந்து அந்த பொருள்கள்லாம் தெரியுமா? இருட்டில் தெரியும். ஆ, இருட்டில் தெரியாது. ஆனால் எப்போ தெரியும்? பகலில் தெரியும். இப்போ நம்ம கண்ணை திறந்து வச்சிருந்தாலும் இருட்டான நேரத்தில் நம்ம அந்த பொருள்களை பார்த்தா நம்ம கண்ணுக்கு தெரியறது கிடையாது. பகல் நேரத்தில் மட்டும் அந்த பொருள்கள் தெரியும். அப்போ ஒரு பொருளை பார்க்கறதுக்கு கண்ணு தேவை, ஆனால் அந்த கண்ணுக்கு அந்த பொருள் தெரியுது அப்படின்னா என்ன தேவைன்னா ஒளி தேவை. அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், வெளிச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒளி எந்த பாதையில் செல்லும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு சோதனையின் மூலமாக செஞ்சு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த பார்க்கக்கூடிய இந்த சோதனையுடைய பேர் ஒளி செல்லும் பாதை. இந்த சோதனைக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருள்கள் என்னென்னா, ஒளி ஊடுருவி செல்லும் ஒரு பிளாஸ்டிக் பெட்டி. ஒளி ஊடுருவி செல்லும் பிளாஸ்டிக் பெட்டி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லேசர் லைட் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது தீப்பெட்டி, ஊதுபத்தி எடுத்து வச்சுருக்கோம். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த லேசர் லைட் எடுத்து சுவரில் அடிக்கிறேன். ஒளி தெரியுதான்னு பாருங்கள். தெரியும். தெரியுது. அதே லேசர் லைட்டை இந்த பிளாஸ்டிக் டப்பா வழியாக, அதாவது பிளாஸ்டிக் பெட்டியின் வழி அடிக்கிறேன். இப்போ ஒளி தெரியுதா பாருங்கள் சார். ஒளி தெரியுதா? மறுபக்கத்தில். ஆ, அதான் ஒளி மறுபக்கத்தில் தெரியுது. ஆனால் இந்த பிளாஸ்டிக் பெட்டிக்குள்ளே அந்த ஒளி எந்த பாதையில் செல்லுதுன்னு பார்க்க முடியுதா? முடியலை. அதாவது லேசர் லைட்டில் இருந்து அந்த பிளாஸ்டிக் பாக்ஸுக்குள்ளே அந்த ஒளி போகுதுன்னா அந்த ஒளி எந்த பாதையில் செல்லுதுன்னு நமக்கு தெரியல. ஒளி மட்டும் தெரியுது, அந்த ஒளி செல்லும் பாதையும் தெரியல. இப்போ இந்த பிளாஸ்டிக் பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது? காற்று. காற்று இருக்குது. காற்று இதனால் ஆனது? மாலிக்யூல்ஸ். மாலிக்யூல்ஸ், அதாவது அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் ஆனது. அப்போ காற்று மூலக்கூறுகள் எப்படி அமைஞ்சிருக்குன்னா அதிக இடைவெளியோடு அமைஞ்சிருக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே இது என்னது? ஊதுபத்தி. ஊதுபத்தி. இந்த ஊதுபத்தியை பற்ற வச்சுக்க போகிறோம். ஊதுபத்தி பற்ற வச்சு அதிலிருந்து என்ன வரும்? புகை. புகை வரும். அப்போ புகையும் எதனால் ஆனது? காற்று. காற்று தான். பட் அதுவும் எதனால் ஆனது அப்படின்னா அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் ஆனது தான். இந்த ஊதுபத்தி பற்ற வச்சதுலேருந்து என்ன வருது? புகை வருது. இப்போ இந்த பிளாஸ்டிக் பெட்டியுடைய மேல் பக்கம் ஒரு சின்ன துளையை போட்டு வச்சிருக்கேன். அதன் வழியாக நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த ஊதுபத்தியை உள்ள செருக்க போகிறேன். இப்போ இந்த ஊதுபத்தியிலிருந்து வரக்கூடிய புகை எதற்குள்ளே போகும்? அந்த பாக்ஸ்க்குள்ளே, அந்த பிளாஸ்டிக் பெட்டிக்குள்ளே ஃபுல்லாகவே பரவும். ஓகேவா? அந்த பிளாஸ்டிக் பெட்டிக்குள்ளே ஃபுல்லாக நம்ம பரவுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா வெயிட் பண்ண போகிறோம். அப்போ ஏற்கனவே இந்த பிளாஸ்டிக் பெட்டிக்குள்ளே நான் என்ன இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு? காற்று. காற்று இருக்குது. இப்போ எது உள்ளே போயிட்டுருக்கு சார்? ஊது புகை. ஊதுபத்தியினுடைய. அப்போ அந்த ஊதுபத்தியினோட புகை காற்றோட சேருமா சேராதா? சேரா. சேராதா? ஒன்னோட ஒன்று பக்கம் பக்கமாக சேரும். அதாவது காற்று மூலக்கூறுகள் ஏற்கனவே இருக்குது, புகையும் அந்த போகும்போது அந்த புகையினுடைய மூலக்கூறுகளும் எல்லாமே ஒன்று வந்து சேரும்போது அந்த மூலக்கூறுகளில் என்ன ஆகும்னா நெருக்கமாகும். மூலக்கூறுகளில் என்ன ஆகும்? நெருக்கமாகும். சரி, இந்த புகை ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த பிளாஸ்டிக் பெட்டிக்குள்ளே பரவ வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த லேசர் லைட்டை அடிக்க போகிற அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் வழியா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். தெரியுதா? தெரியும். ஒளி எந்த பாதையில் போகிறத பார்க்க முடியுது? நேர்கோள். தெரியுதா? தெளிவாக தெரியுதா எல்லாத்துக்கும்? தெரியுதா? இப்போ ஒளி எந்த பாதையில் போகிறது நமக்கு தெரியுது? நேர்கோட்டு. இப்போ மட்டும் ஏன் அந்த ஊதுபத்தி பற்ற வச்ச காட்டி அந்த ஒளி நேர்கோட்டு பாதை நமக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிச்சிங்கனாவே தெரியும். எப்படி பார்த்தாலும் நமக்கு அந்த ஒளி நேர்கோட்டு பாதை தெரியுது. ஏன் தெரியுதுன்னா, இந்த லேசர் லைட்டுடைய ஒளி இந்த பிளாஸ்டிக் பாக்ஸுக்குள்ளே காற்று மற்றும் புகை இருக்குது பார்த்தியா, இந்த இரண்டினுடைய மூலக்கூறுகளின் மீதும் ஒளியானது பட்டு சிதறும். அப்படி ஒளி சிதறும் பொழுது அந்த ஒளியினுடைய நேர்கோட்டு பாதையை நம்மளால் என்ன பண்ண முடியுது? பார்க்க முடியுது. அதாவது பிளாஸ்டிக் பாக்ஸில் உள்ள புகை மற்றும் காற்று இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளின் மீது ஒளியானது பட்டு என்ன ஆகுது? சிதறும். அப்படி ஒளி சிதறும் பொழுது ஒளியினுடைய நேர்கோட்டு பாதையை நம்மளால் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அப்போ ஒளி எந்த பாதையில் செல்லும் தெரிஞ்சுக்கலாம்? நேர்கோட்டு பாதையில் செல்லும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரி, இது அன்றாட வாழ்க்கையில் நம்ம எங்கே பார்க்கலாம்? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி ஒளி நேர்கோட்டு பாதையில் போகிறதா? ஓட்டு வீட்டில். வெரி குட். ஓட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதிச்சிருப்பாங்க. அந்த ஓட்டு வீட்டில் கண்ணாடி பதிச்சிருக்கும்போது அந்த சூரிய ஒளி எதன் வழியாக வரும்? கண்ணாடியில். கண்ணாடியின் வழியாக வரும். அப்போ நம்ம ஏதாவது கூட்டிகிட்டு இருக்கும்போது அந்த குப்பைகள் பறந்துச்சு அப்படின்னா
அந்த குப்பைகள் வழியாக அந்த தூசுகள் வழியாக பார்க்கும்போது அந்த ஓடி எந்த பாதையில் வரதை பார்க்க முடியும், நேர்கோட்டு பாதையில் வரதை பார்க்க முடியும். சரி, அதே மாதிரி இன்னும் வேற எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரையரங்குகளுக்கு போயிருப்பீங்க, சினிமா தேட்டருக்கு போயிருப்பீங்க. சினிமா தேட்டரில் ஸ்க்ரீனில் படம் தெரியும், ஆனால் ஸ்க்ரீனில் படம் தெரியும் போது அந்த ஸ்க்ரீனுக்கு ஒளி எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியுமா? ப்ரொஜெக்டர் ரூம்லேருந்து ஆப்ரேட்டர் ரூம்லேருந்து. அந்த ஆப்ரேட்டர் ரூம்லேருந்து ஸ்க்ரீனுக்கு வரக்கூடிய வழியில் கூட அந்த ஒளி எந்த பாதையில் வரதுனால பார்க்க முடியும், நேர்கோட்டு பாதையில் வரதை பார்க்க முடியும். இதே மாதிரி வாகன விளக்குகள் எடுத்துட்டா, நைட் டைமில் நம்ம இரவு நேரங்களில் வண்டி ஓட்டும்போது வாகனங்களில் விளக்குகள் போடுவோம், அப்படி விளக்குகள் போடும்போது அதில் கூட ஒளி எந்த பாதையில் செல்றதை பார்க்க முடியும், நேர்கோட்டு பாதையில் செல்றதை பார்க்க முடியும். அப்போ இதன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கலாம், அந்த சோதனையில் ஒளியானது நேர்கோட்டு பாதையில் செல்லும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.